வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் இருக்க மே ஆராத்தி பக்கம் அப்புறம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் சீனிவாசன் இப்போ ரொம்ப விமர்சிச்சிருக்காரு ஓபிஎஸ்ஸை மண்கூத்தன்னு சொல்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா கரைவேட்டி கொடியெல்லாம் சின்னம்லாம் பயன்படுத்த முடியாமல் போச்சு ஓபிஎஸ்க்குங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. எப்பயுமே திண்டுக்கல்ல பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் வந்து திண்டுக்கல் சீனிவாசன் ஆதரவாளனா நத்தம் சுதாத இவரோட ஆதரவால் தான் நிற்பாங்க. இந்த வாட்டி ரெண்டு பேருமே விட்டு கொடுத்ததுக்கு முக்கியமான காரணம் இந்த வாட்டி சின்னம் கிடைக்குமா கிடைக்காதா, லாஸ்ட் நேரத்தில் பார்த்தீங்கன்னா சின்னம் இல்லாமல் வந்து செலவு பண்ணால் வேஸ்ட்டுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. அதனால தான் பரமசிவம் சொல்கிறார் பார்த்தீங்கன்னா அவர் நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கிறார். அவர் டாக்டர், அவர் எடப்பாடி பழனிசாமியோட தீவிரமான ஆதரவாளர். ஸோ அதுக்கு மட்டும் சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்கல. இந்த வாட்டி ரெண்டாக ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியாதான்ற ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து சின்னத்தை முடக்கிட்டாங்கன்னா சிக்கலாயிரும், செலவு பண்ணுறது பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும்ன்ற ஒரு எண்ணத்துக்கு ரெண்டு பேருமே வந்துட்டாங்க, திண்டுக்கல் சீனிவாசன் நத்த சோதன். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த எம்பி சீட்டை பரமசிவத்துக்கு விட்டு கொடுத்ததாக வந்து அங்கே இருக்கிற நிர்வாகிகள் சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.